Hello friends, welcome to Janvi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு லஞ்ச் காம்போ போட்டுருக்கேங்க. இது வந்து என்னுடைய செகண்ட் லஞ்ச் காம்போ. இதில் நான் வந்துட்டு சன்னா கிரேவி வித் கேபேஜ் பொரியல் பண்ண போறேன். இது நான் ரைஸோடையும் அப்பளத்தோடையும் சர்வ் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேபேஜ் பொரியலுக்கு தேவையானதெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒரு முழு கேபேஜில் முக்கா கேபேஜ் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதோட நான் ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம், ஒரு மூணு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேபேஜை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு அதாவது சால்ட் போட்டுட்டுங்க. ஒரு ரெண்டு கை தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி தெளிக்க வேண்டாம், ஏன்னா கேபேஜ்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரே ஒரு விசில் நம்ம விட்டுக்கு போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து கேபேஜ் குழஞ்சி போகாது. உங்களுக்கு எப்படி நீங்கள் நார்மலாக கடாயில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கேபேஜ் பொரியல் நல்லா பண்ண முடியும் நம்மளால். இப்போ இது நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. செய்ய போகிற இந்த கிரேவிக்கு நான் இங்கே ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது வெறும் தேங்காய், இதோட நான் எதுவுமே சேர்க்கல, ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெள்ளை மூக்கடல வந்துட்டு நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இங்கே வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் இந்த குக்கரில் சேர்த்துருக்கேங்க. இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கும் சன்னா அதோட வந்துட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இதோட வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டுங்க. இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்துட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்துட்டு குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நம்ம மொத்தமாக ஒரு 2 to 3 கப்ஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்தாக்க நமக்கு சன்னா கிரேவி தயாருங்க. ஸோ இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கேபேஜ் பொரியல் பண்ணிக்கலாங்க. இந்த கேபேஜ் பொரியல் ரொம்பவே ஈஸி, ஒர்க்கிங் விமனுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பேனில் கோகோனட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதோட கடுகு, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோடு வந்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டுங்க. எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையுமே சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க.
இப்போ வேக வச்சிருக்க கேபேஜ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் பொழுதும் சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ வெங்காயத்துக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இல்லைனா உப்பு கறிக்கிற மாதிரி ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு உங்களுக்கு குழஞ்செல்லாம் போகாது. நம்ம ஒரே ஒரு விசில் தானே நம்ம குக்கரில் விடுறோம், அதனால் குழஞ்சி போகாது. நீங்கள் எப்படி நார்மல் கடாயில் நீங்கள் எப்படி வந்துட்டு ஓப்பன் குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த கேபேஜ் பொரியல் இருக்குங்க. இப்போ இந்த தண்ணி வத்தின உடனே நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தாக்கா நம்மளுடைய கேபேஜ் பொரியல் ரெடிங்க. ஸோ ஒர்க்கிங் விமனுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், நல்ல டேஸ்டியான பொரியலும் நீங்கள் இதே போல் எல்லா வெஜிடபிள்ஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம அப்பளத்தையும் பொரித்து எடுத்துட்டாக்கா நம்மளுடைய லஞ்ச் காம்போ ரெடிங்க. நம்ம ரைஸோடு வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய லஞ்ச் காம்போ ரெடிங்க. நம்ம செஞ்சிருக்க சன்னா கிரேவி வித் கேபேஜ் பொரியல் ரைஸோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இதோடு வந்துட்டு நான் அப்பளமும் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை நான் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.